பேர் டாக்டர் சிவராமன். நான் ஷோல்டர் எல்போ கன்சல்டண்டாக இருக்கேன் நான் அப்பலோ ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து நம்ம அப்பலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஸ்டாப் ஷோல்டர் கிளினிக்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்ன வந்து இதில் வந்து வந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஷோல்டர் இருந்தாலும் அதை வந்து நம்ம உடனடியாக என்னென்னு கண்டுபிடிச்சு அன்றைக்கே வந்து 80% பீப்புள் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. மீதி இருக்க 20% தான் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது தேவைப்படலாம், இல்லை சர்ஜரி ஏதாவது தேவைப்படலாம். அது என்னென்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி முதலே பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெரிய சீரியஸ் ப்ராப்ளத்துலேருந்து 3 சர்ஜரி தேவைப்படாத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ரோடைலேஷன் சொன்னீங்க, ஆமாம், அது வந்து நல்ல ரிஸ்க் அதிகம் சொல்கிறாங்க நிறைய பேர். 1 இயருக்கு ஒரு வாட்டி தான் போடணும், அப்படி 6 மந்த் ஒரு தான் போகணும். இல்லைங்க சார், இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் ஹைட்ரோடைலேஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன். அது உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டரே பார்த்தீங்கன்னா தானாகவே சரி 2 வருஷத்தில் சரியாயிடும். அந்த மூமெண்ட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹைட்ரோலேஷன் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி தான், எல்லாமே வந்து நல்ல க்யூர் இருக்கும். ஒன் டைம் தான் அதுக்கப்புறம் திரும்ப போட தேவை அவங்க நல்லாவே ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30,000, அது தியேட்டரில் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 30,000 to 50,000 அந்த மாதிரி. அது ஒன் ஸ்டாப் ஷோல்டர் கிளினிக் ஃபஸ்ட் டைம் சென்னை ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. ஹாஸ்பிட்டல்லே நம்ம இதில் வச்சிருக்கோம். ஃபிசியோதெரபி எங்கள் கீழே டிபார்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஆமாம்மாங்க, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இப்போ வந்து கீழே விழுந்துட்டு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி ஆகிறவங்களுக்கு இல்லை வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் மசில்ஸ் பெயின் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ வந்து அங்கேயே வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அன்றைக்கே என்னென்னு சொல்லி டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு ஷோல்டர் கண்டிஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல. சில கண்டிஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 1 டேலேயே முடியலாம். இப்போ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டால் அன்றைக்கி அவங்களுக்கு நல்லா ரிலீஃப் இருக்கும். இதே இது வந்து ஃபிசியோதெரபி பண்ணாங்கன்னா ஒரு 3 to 5 டேஸ் வரைக்கும் ஆகும். பின் விளைவுகள்னா வந்து ரொம்பலாம் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வந்து ஹைட்ரோஹைட்ரேஷன் பண்ணும்போது பின் விளைவுகள் வந்துட்டு ரொம்ப மெரியராக இருக்கும். அதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுத்தனால இன்ஃபெக்ஷன் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். மற்ற ரிஸ்க் ரொம்ப ரேர் தான். ஹாஸ்பிட்டல் ஹைட்ரேஷன் பண்ணணும்னு பண்ண இருக்கணும்னு தேவையில்ல. அவங்க அன்றைக்கி பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு போகலாம். அவங்க அப்போலோவில் மட்டும்தான் இருக்கு சார், கிரீம்ஸ் ரோட் அப்ரோவில் மட்டும்தான். ஹைட்ரோஹைட்ரேஷன் நம்ம கிரீம்ஸ் ரோட் அப்ரோவில் பண்ணுறோம். ஒரு 100 ml போட்டு பண்ணுறது நம்ம அப்ரோவில் பண்ணுறோம். ஆமாங்க சார், அப்போலோ மெயின் அப்ரோவில் பண்ணுறோம், ஓஎம்ஆர் அப்ரோவிலையும் பண்ணுறோம். நேம் டெஸ்டினேஷன்